தலைப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கும் நான் ஹர்ஷாத். இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்த தலைப்பை நம்ம சொன்னால், கமர்ஷியல் வங்கியானது 4 வயது தொடக்கம் 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான அருணாலு எனும் சித்திர போட்டி ஒன்றினை ஏற்பாடு செய்துள்ளது. இதை பற்றித்தான் நான் இன்று உங்களிடம் தெளிவுபடுத்தலாம் என வந்திருக்கிறேன். தெரியாததை தெரிந்து கொள்வோம், பாருங்கள். கமர்ஷியல் வங்கியானது 4 வயது தொடக்கம் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான சித்திர போட்டி ஒன்றினை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சித்திர போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் மாணவர்களுக்காக 100,000 தொடக்கம் 10,000 வரையான பணப்பரிசுகளும் அவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்குவதற்கு முன்னேற்பாடுகள் நடைபெற்றுள்ளதால் உங்களுடைய பிள்ளைகளும் சித்திரம் வரைவதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, சித்திரங்கள் வரைபவர்களாக இருந்தாலும் சரி, இன்றை நீங்களும் விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளை இந்த வாய்ப்பினூடாக வெளிக்கொண்டு வாருங்கள். அது மட்டுமல்லாமலுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலேயும் ஒரு சிறந்த ஒரு ஆர்டிஸ்டாக ஓவியனாக வருவதற்கான வாய்ப்புகளையும் இந்த தளத்தினூடாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த வாய்ப்பினை தவறவிட வேண்டாம். இன்றைய நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதற்கான வழிகளை பின்னால் வரும் வீடியோவில் நான் எவ்வாறு என்பதனை தெளிவாக விளங்கப்படுத்தியுள்ளேன். நிதானமாக இதனை இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளையும் வெளிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஒன்று ஏற்படும் என நம்புகிறேன். இதில் உள்நாட்டில் மட்டுமில்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் நீங்கள் இணைத்து கொள்ளலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளையும் வெளிக்கொண்டு வரலாம். உள்நாடாகவே இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதால் நீங்கள் வீட்டில் இருந்தவாறே இதில் நீங்கள் பங்கு பெறலாம். நீங்கள் எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை எவ்வாறு என்பதனை பின்னால் வரும் வீடியோவில் தெளிவுபடுத்துவதே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சித்திர போட்டி உள்ளேனூடாகவே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டி உள்ளதால் இதுக்கான லிங்கினை எனது யூடியூப் பக்கத்தில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் செய்வதனூடாக உங்களுடைய ஆக்கங்களை சமர்ப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமலுக்கு உங்களுக்கு மேலதிக தகவல் வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கான லிங்கினையும் டீட்டெயில்ஸ் இந்த தலைப்புக்கு யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை கிளிக் செய்வதன் கூடாக மேலும் நீங்கள் இதை பற்றின தெளிவினை அடைந்து கொள்ளலாம். அருணாலு சித்திரம் சிறுவர்களுக்கான சித்திர போட்டி 2023. அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் மனதில் தோன்றும் அழகான எண்ணங்களை ஓவியமாக வரைந்து எமக்கு அனுப்புங்கள். இம்முறை வெளிநாட்டில் தற்போது வசிக்கும் நம் நாட்டு பிள்ளைகளுக்கும் ஓவியங்களை வரைந்து அனுப்பலாம். அருணாலு சித்திரம் சிறுவர் சித்திர போட்டி மூலம் அந்த ஓவியங்களுக்கு பரிசுகளை தர நாம் தயாராக உள்ளோம். போட்டி பிரிவு மற்றும் வயது இல்லை. உள்நாட்டு அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் சிறுவர்களுக்கானது. முன் ஆரம்ப பள்ளி பிரிவு வயது 4 தொடக்கம் 5 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளுக்கானது. பிறந்த வருடம் 2018-2019 வரை இருக்க வேண்டும். ஆரம்ப பள்ளி பிரிவு வயது 6 தொடக்கம் 7 வயதில் பிறந்தவர்கள் பிறந்த வருடம் 2016-2017 வரை இருக்க வேண்டும். பின் ஆரம்ப பள்ளி பிரிவு வயது 8 தொடக்கம் 10 வரையான பிள்ளைகளுக்கானது. பிறந்த வருடம் 2013-2014-2015. கனிஷ்ட பிரிவு வயது 11 தொடக்கம் 13 வரை பிறந்த வருடம் 2010-2011-2012. சிரஷ்ட பிரிவு வயது 14 தொடக்கம் 15 வரை பிறந்த வருடம் 2007-2008-2009. மேல் குறிப்பிடப்பட்ட போட்டிகளுக்காக தொடர்புடைய வருடங்களில் பிறந்த மாணவ மாணவிகள் ஆக்கங்களை அனுப்ப முடியும். கருப்பொருள் மற்றும் ஓவியம் வரைய பயன்படுத்த வேண்டிய கடதாசியின் அளவு. பிரிவு கருப்பொருள் கடதாசியின் அளவு. முன் ஆரம்ப பள்ளி பிரிவு மாணவர்கள் தாம் விரும்பிய தலைப்பில் கடதாசி A3 பேப்பரில் உங்களுடைய ஓவியங்களை வரைந்து அனுப்ப வேண்டும். ஆரம்ப பள்ளி பிரிவு மாணவர்கள் தாம் விரும்பிய தலைப்பு கடதாசி A3 பேப்பரில் உங்களுடைய ஆக்கங்களை வரைந்து அனுப்ப முடியும். பின் ஆரம்ப பள்ளி பிரிவு தாம் விரும்பிய தலைப்பு A3 கடதாசி பேப்பரில் உங்களுடைய ஓவியங்களை வரைந்து அனுப்ப முடியும். கனிஷ்ட பிரிவு கடமையை செய்வோம் எனும் தலைப்பின் கீழ் 14x18 அளவு கொண்ட சித்திர பேப்பரில் உங்களுடைய ஓவியங்களை வரைந்து அனுப்ப முடியும். சிரேஷ்ட பிரிவு மாணவர்கள் பசுமை எண்ணக்கரு எனும் தலைப்பில் 14x18 எனும் அளவு கொண்ட பேப்பரில் உங்களுடைய ஆக்கங்களை அனுப்ப முடியும். நீங்கள் அனுப்ப வேண்டிய முறை 2023 August 1 முதல் September 30 வரையான காலப்பகுதிக்குள்
www.arunalusitham.lk வலைத்தளத்திற்குள் பிரவேசித்து உங்களால் வரைந்து முடிக்கப்பட்ட சித்திரங்களின் ஸ்கேன் பிரதி மற்றும் அதன் விவரங்களை உள்ளடக்குவதன் மூலம் போட்டியில் கலந்து கொள்ளலாம். ஸ்கேன் செய்யப்பட்ட சித்திரங்கள் உள்ளடக்கப்பட வேண்டிய JPEG மாதிரியில் என்பதுடன் அதன் அளவு 5 MB மேற்படக்கூடாது. வலையத்தளத்தின் உள்ளே படிவத்தில் போட்டி பிரிவு, தலைப்பு, போட்டியாளரின் பெயர், ஆண் பெண் பாலினம், போட்டியாளரின் பிறந்த தினம், முகவரி, மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி இலக்கம், கையடக்க தொலைபேசி, தாய் தந்தை பாதுகளின் பெயர், பாடசாலை மற்றும் அதன் முகவரியை குறிப்பிட்டு அனுப்புதல் வேண்டும். போட்டி நிபந்தனைகளாக சித்திர போட்டிக்காக ஒருவருக்கு ஒரு சித்திரத்தை மட்டுமே சமர்ப்பிக்க முடியும். வெளிநாட்டு பிரிவில் தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கை பிள்ளைகள் மட்டுமே சித்திர போட்டியில் கலந்து கொள்ளலாம். தாங்கள் விரும்பிய எந்த ஒரு ஊடகத்தையும் பயன்படுத்த முடிவதுடன் ஒட்டும் தன்மையுள்ள உலராத வர்ணங்களை பயன்படுத்தக்கூடாது. வெளி உள்நாட்டு ஓவிய பிரிவில் போட்டிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட உங்கள் சித்திரம் இறுதிச் சுற்றுக்கு தெரிவானால் அல்லது வெற்றி பெற்றால் நாம் கோரும் போது அந்த ஓவிய மூலப்பிரதியை அதிபர், உப அதிபர், சட்டத்தனி ஒருவர், கிராம உத்தியோகத்தர் போன்றவர்களுள் ஒருவரால் உறுதிப்படுத்தப்பட்டு எமக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். வெளிநாட்டு ஓவிய பிரிவில் அதிபர், உப அதிபரால் உறுதிப்படுத்தப்பட்ட ஓவிய மூலப்பிரதி எம்மால் வழங்கப்பட்டு ஆலோசனைக்கிழமையை எமக்கு கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களால் சமர்ப்பிக்கப்படும் ஓவியம் சுய ஆக்கமாக இருத்தல் வேண்டும். அத்துடன் அது வேறு போட்டிகளுக்கு சமர்ப்பிக்கப்படாத ஓவியமாக இருப்பதுடன் மீண்டும் வரைதல் மற்றவர்களுக்கு வழங்குதல் கூடாது. சித்திர போட்டிக்காக சமர்ப்பிக்கப்படும் அனைத்து ஆக்கங்களினதும் உரிமை கொமர்ஷியல் வங்கிக்கு உரித்தாவதுடன் அவை மீள ஒப்படைக்கப்பட மாட்டாது. சிரஷ்ட நடுவர் குழுவொன்றின் ஊடாக வெற்றி பெறும் ஸ்தானங்கள், பரிசுகள் மற்றும் சான்றிதழ் பத்திரங்களுக்கு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதுடன் நடுவர்களின் தீர்ப்பே இறுதி தீர்ப்பாகும். இப்போட்டியில் கொமர்ஷியல் வங்கியில் கடமையாற்றும் ஊழியர்களின் பிள்ளைகள் பங்கு பெற முடியாது. நீங்கள் அனுப்ப வேண்டிய படிவம் தான் இது, இதுதான் விண்ணப்ப படிவம். உங்களுடைய ஆக்கங்களை வந்துக்கிட்டு கீழே இருக்கிற லிங்கை நீங்கள் கிளிக் செய்தீங்கன்னு சொன்னால் வந்துடுச்சு. 2023 சில்ட்ரன்ஸ் ஆர்ட் காம்படிஷன் சொல்லி இப்படி வரும். உங்களோட ஓவியத்தை வந்துடுச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ரோவிங்க இந்த ஊடகத்தான், இதை நீங்கள் கிளிக் செய்கிறது ஊடாக உங்களோட JPEG நீங்கள் ரோ பண்ணத்தை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அந்த JPEG வடிவத்தில் இதில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட எங்கே இருக்குதோ உங்களோட ஃபோனில் அதை நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி கிளிக் பண்ணி அதை ஓப்பன் செய்கிறது ஊடாக உங்களுடைய ரோவிங் வந்துட்டு இதில் அட்டாச் ஆகிருக்கும். அடைச்சானதுக்கு பிறகு உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் நேம், உங்களுடைய பிள்ளையுடைய பெயரை இதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய வரும். இவ்விடத்தில் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டும். இதில் வந்துட்டு ஸ்கூல் நேம், பாடசாலை, எந்த பாடசாலைங்கிற நேமை இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் இதில் டைப் பண்ணுங்க. இது கண்டக்ட் நம்பர், உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம். இதில் உங்களுக்கு இமெயில் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் இதில் கிளிக் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். இது வந்துக்கிட்டு கார்டியன்ஸ், தாய் அல்லது தந்தையுடைய பேர். இது வந்துடுச்சு நீங்கள் நாட்டிலா அல்லது வெளிநாட்டிலேயா, உள்நாட்டிலேயே வெளிநாட்டிலேங்கிறத இதில் நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும். செலக்ட் செய்துட்டு இன்னைக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ட்ரோவிங்கில் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆக்கங்கள் கமர்ஷியல் வங்கியின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்படும். மேலதிக தகவல்கள் தேவை எனும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய தெளிவினை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் நீங்கள் தவறுதலாக நீங்கள் இதில் வந்துடுச்சு பிக் அவுண்டை செலக்ட் பண்ணி இருப்பீங்களாக இருந்தால் ரிமூவ் ஃபைலுங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணுறது ஊடாக உங்களுடைய ஆக்கத்தை, சரியான ஆக்கத்தை நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், அப்லோட் பண்ணி கொள்ளணும். இவ்வளவு தான் உங்களுக்கு இதில் மேலதிக தகவல் வேணும்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். இந்த வீடியோவை தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதில் நிறைய பேர் பிரயோஜனம் அடைவாங்க நினைக்கிறேன். உங்களுடைய ஆக்கங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு தளம்தான் இது கொமர்ஷியல் வங்கியினூடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு கொமர்ஷியல் வங்கிக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பல இதே போன்ற ஆக்கங்களை அனைத்து வங்கிகளும் செய்ய வேண்டும். பணப்பரிசில்களையும் சான்றிதழ்களையும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதுடன் மீண்டும் ஒரு தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்.